ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆராணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா பஜ்ஜி. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எறா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கிலோ எறா எடுத்ததில் நமக்கு க்ளீன் பண்ணதில் 300 கிராம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 300 கிராம் எறா எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா பஜ்ஜி குழந்தைகளுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த எறாவில் முள் இல்லாதங்காட்டி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எறாவில் மசால் படுற மாதிரி எல்லா பக்கமும் தடவி ஒரு 1/2 ஹவர் வச்சுக்கலாம். 1/2 ஹவர் ஆன பிறகு நமக்கு பொரிச்செடுக்கிறது கரெக்டாக இருக்கும். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு கப் பஜ்ஜி போண்டா மிக்ஸு ஒரு கப் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லேயே ஏற்கனவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்காமல் இன்னும் டேஸ்ட்டு குடிக்கும் நமக்கு. குழந்தைக்குனா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா காரமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா போயிடுச்சுன்னா, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா டிப் பண்ண முடியாது நமக்கு. இப்போ நமக்கு பஜ்ஜி மாவு ரெடி. இப்போ கடாய் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எறாவை எடுத்து பஜ்ஜி போண்டா மாவில் மிக்ஸ் பண்ண மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்குவோம். தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உள்ளே இருக்கிற எறா வேகாது. அதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளே எறா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. இப்போ நமக்கு முன்னாடி பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு சூப்பரான எறா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இதே போல் எல்லா எறாவையும் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா எறாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான எறா பஜ்ஜி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். Okay, bye.